சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி ஸோ இன்றைக்கான செஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து இன்ஃப்ளேஷன். பிகாஸ் எல்லா கமோடிட்டிஸோட ப்ரைஸும் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, அதிகமாயிட்டே இருக்குது பிகாஸ் ஆஃப் கோவிட் டைம்னு கூட சொல்லலாம், பேண்டமிக் சுச்சுவேஷனால் கூட சொல்லலாம். பட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எப்பயுமே காமனான ஒரு டாபிக். எப்பயுமே இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டோட டியூட்டி, டெஃபினட்டாக கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்ன? ஸோ வாட் இஸ் மீன் பை இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கமோடிட்டி ஆர் கமோடிட்டிஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட மணியோட வேல்யூ வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட்டில் போயிடுச்சு அப்படின்னாலாம் என்ன ஆகும்னா, நம்மளோட இன்ஃப்ளேஷனுக்கு, அதாவது நம்மளோட மணிக்கு எந்த ஒரு வேல்யூமே வந்து இருக்காது. அதாவது நம்ம ரோட்டில் வந்து பல கோடி ரூபா கொண்டு போனால் கூட என்ன தான் பண்ணுவாங்க, நம்மளை எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நம்மளோட மணியோட வேல்யூ அவ்வளோ கம்மியாக ஆயிரும். பட் ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட், அந்த கமோடிட்டிஸோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அது கமோடிட்டிஸே வந்து சப்ளையே வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸே இல்லாமல் நம்ம மணி வச்சுட்டு மட்டும் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக இதை வந்து டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனை, அதாவது ப்ரைஸ் ரைஸ் வந்து எக்ஸார்பிடண்ட்டாக போயிட்டுருக்கு, அதே டைமில் அவங்களோட மணியோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கரண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாட்டில். ஸோ அந்த கண்ட்ரியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வெனிசுலா, ஸோ வெனிசுலா அப்படிங்கிற ஒரு நாடு எங்கே இருக்குது அப்படின்னா, சவுத் அமெரிக்காவில், அந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் சவுத் அமெரிக்காவில் வந்து வெனிசுலா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது இந்த கண்ட்ரி 95% வந்து அவங்க எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வந்து அவங்களோட ஆயில் ரிசோர்ஸ், அதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பெட்ரோல், அதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கனால மட்டும்தான், உலகத்திலேயே வெனிசுலா நாட்டுனால மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும்னா, ஒரு லிட்டர் பெட்ரோல் 1 ரூபாய்க்கு கூட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே, நம்ம கண்ட்ரிலலாம் 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு மேலே இருக்கே, அந்த கண்ட்ரிலலாம் கம்மியாக இருக்கே அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம். ஆனால் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெனிசுலா வந்து இட் இஸ் அன் அன்ஃபிட் கண்ட்ரி டு லிவ் அப்படின்ட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எதனால, பெட்ரோலே இவ்வளோ கம்மியாக இருக்கே, அங்கே போனால் நல்லாவே வந்து வாழ முடியுமே, ஒரு நல்ல லைவ்லிஹுட் இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. பட் அதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த வெனிசுலா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆனது, ரொம்ப ஃப்ளரிஷ் ஆனது ஒரு விஷயத்தினால, ஆயில்னால மட்டும்தான், அங்கே இருக்க ஆயில் ரிசோர்ஸ்னால மட்டும்தான். அதே மாதிரி அந்த கண்ட்ரி வந்து இப்போ இவ்வளோ இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகி வெனிசுலாவே வந்து ஒரு கிரைசிஸான சிச்சுவேஷனுக்கு மாறினதுக்கு காரணமும் வந்து அதே ஆயில் ரிசோர்ஸ் தான் அப்படின்னு வந்து எல்லா கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வெனிசுலன் கவர்மெண்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், இந்த ஒரு பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட்டு, மைக்ரேஷன். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் பக்கத்தில் இவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அசோசியேட்டட் வித் வெனிசுலா தான். ஸோ இது ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ 20th century பிகினிங்ல பாத்தீங்க அப்படின்னா, அப்பதான் வந்து வெனிசுலால ஓகே ஆயில் ரிசோர்ஸ் அப்படின்னு, ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கு அப்படிங்கறதே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயில் ரிசர்வ்ஸ் கண்டுபிடிச்சதும் வந்து அது என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம ஆயிலை வச்சு நம்மளோட கண்ட்ரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஆயில் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு, அவங்களுக்கும் யூஸ் பண்ணிட்டாங்க, வெளிநாடுகளுக்கும் வந்து நிறையா வந்து ஏற்றுமதி பண்ணாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஸோ வெனிசுலா வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்போ வந்து நல்லா வந்து டெவலப் ஆச்சு, அரௌண்ட் 60s 70s அந்த டைம்லலாம். ஸோ பிகாஸ் ஆயிலேருந்து அவங்களுக்கு நல்ல ரெவன்யூ வந்து வந்துட்டு இருந்தனால. பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெனிசுலாவில் தே பிகேம் ரிச். ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து அவங்க பாவர்ட்டியில் தான் வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 70s அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஆயிலோட ப்ரைஸ் வந்து கம்மியாயிட்டே இருந்தது. ஸோ இவங்களோட ரெவன்யூவும் வந்து அதனால வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ திஸ் லீட்ஸ் டு ப்ரொட்டஸ்ட் ஆல் ஓவர் வெனிசுலா. அண்ட் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக வந்து அவங்களோட டெய்லி நெசசிட்டீஸை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு கூட அவங்க கிட்ட வந்து என்ன இல்லை, கம்யூனிட்டிஸ் வந்து இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், வெனிசுலா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 95% வந்து ஆயிலை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்க ஒரு நேஷன், அவங்களோட ஆயில் ரிசோர்ஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்க நேஷன். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மித்த எல்லா செக்டார்ஸையும் வந்து அவங்க சுத்தமாக கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஸோ தட் அவங்க எல்லாமே வந்து என்ன தான் பண்ணாங்க, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணாங்க, ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், ஒரு பிஸ்கெட்டாக இருக்கட்டும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து அவங்க வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் மட்டுமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ திஸ் லீட்ஸ் டு ப்ரொட்டஸ்ட் ஆல் ஓவர் வெனிசுலா. ஸோ பீப்புள் எல்லாமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து பிரெசிடென்ஷியல் எலெக்ஷன் வருது.
1999ல ஹியூகோ சாவஸ் அப்படிங்கிற ஒரு பிரசிடென்ட்டை அவங்க எலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவர் வந்து பீப்புளுக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அண்ட் ஹி வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், ஸ்கூல் கொண்டு வரணும், ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அதுக்கான ஃபண்டிங் வந்து அவர்கிட்ட இல்லை, கவர்மெண்ட் கிட்ட இல்லை. பிகாஸ் வந்து அவரோட ப்ரெடிசசர்ஸ் வந்து அவர் கஜானாவை ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டு தான் வந்து போனாங்க. ஸோ அவர்கிட்ட எந்த ஒரு மணியும் வந்து அந்த ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இல்லை. பட் இருந்தாலும் அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எடுக்கிறாரு. என்ன ஸ்டெப் அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து மணி பாரோ பண்ணுறாரு, லோன்ஸ் வாங்குறாரு இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபைனலாக ரெவன்யூ வாங்கிட்டாரு, இப்போ அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இல்லையா, இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாரு. ஆனால் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீ காஸ்ட்டுக்கு கொடுக்குறாரு. எலக்ட்ரிசிட்டியாக ஃப்ரீ, ஸ்கூலாக ஃப்ரீ, ஹெல்த் கேராக ஃப்ரீ, எல்லாமே வந்து ஃப்ரீ வீசா வந்து கொடுக்குறாரு. நம்ம இப்பையும் வந்து நம்மளோட எலெக்ஷன் டைம்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஃப்ரீ வீசா அக்செப்ட் பண்ணாதீங்க, பிகாஸ் இந்த பேர்டன் நம்ம பீப்புள்கிட்ட தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து சேரும், கிரைசிஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து வெனிசுலா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி அந்த கேஸில் வந்து வெரி ட்ரூ. எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ரெவன்யூவும் வராது இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சர் மட்டுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃப்யூச்சரில் இதனால ஒரு கிரைசிஸ் ஏற்படும் அப்படின்ட்டு அவங்க திங்க் பண்ணவே இல்லை. பிகாஸ் வந்து ஹியூகோ சாவஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஓகே நம்மளுக்கு தான் ஆயில் இருந்து நிறைய ரெவன்யூ வருது இல்லையா, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்லேயே வந்து அவர் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாரு, கடன் வாங்கி ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃப்ரீயாவே பீப்புளுக்கு வந்து கொடுத்துட்டாரு. பீப்புள் வந்து ரொம்ப ஹாப்பி தான். 1999ல இவர் வராரு, அதுக்கப்புறம் பீப்புள் ஹாப்பியா தான் இருந்தாங்க. 2010 வரைக்குமே வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. ஸோ 2010க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆயில் ப்ரைசஸ் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெனிசுலா வந்து ஆயில் ரெவன்யூ மட்டுமே டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆயில் ப்ரைசஸ் ரொம்ப கம்மியானனால என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்க நிறைய ஆயில் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அவங்களோட ஆயில் மேனுஃபேக்சரிங் அதாவது ஆயில் ரிசோர்ஸ் பிளான்ட் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பிகாஸ் எந்த ஒரு ரிட்டர்னும் வரல அப்படிங்கிறதுனால நிறைய எம்என்சி கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா வெனிசுலாலேருந்து வெளியே போயிட்டாங்க. அண்ட் வெனிசுலாக்கு இப்போ சுத்தமாக எந்த ஒரு ரெவன்யூவும் இல்லை, பிகாஸ் அவங்க என்டையராக டிபெண்ட் பண்ணது ஆயிலை மட்டும்தான். அதனால மீதி அக்ரிகல்ச்சரோ வர எந்த செக்டாரையுமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாதனால அவங்களுக்கு எந்த ஒரு ரெவன்யூவும் இல்லை. அண்டு அவங்களுக்கான அந்த அன்றாட பேசிக் நெசசிட்டிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து அவங்க வெளிநாடுகளில் தான் வாங்கணும். பட் அதை வாங்குறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து ரெவன்யூ இல்லை. அண்ட் திஸ் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷனரி சிச்சுவேஷனுக்கு வந்து இது கொண்டு போகுது, எஸ்பெஷலி ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, க்ராலிங் இன்ஃப்ளேஷன், வாக்கிங் இன்ஃப்ளேஷன், ரன்னிங் இன்ஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஸோ வாக்கிங் இன்ஃப்ளேஷன் வரைக்கும் ஃபைன், இதே வந்து டபுள் டிஜிட்டில் போயிடுச்சு இன்ஃப்ளேஷன் அப்படின்னா அதை வந்து ரன்னிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, அதே வந்து ட்ரிபிள் டிஜிட்லலாம் வந்து போயிடுச்சுன்னா அது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர் இன்ஃப்ளேஷனரி சிச்சுவேஷனை தான் வந்து இப்போ வெனிசுலா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதாவது கமோடிட்டிஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான விலையில வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே சமயத்துல கமோடிட்டிஸ் அதாவது ஒரு பால் பாக்கெட் வாங்கணும்னா அந்த பால் பாக்கெட் வந்து 100 பேர் இருந்தாங்கன்னா அங்க 10 பால் பாக்கெட் தான் இருக்கும் அப்படின்னா அதுதான் இன்ஃபிளேஷனரி சிச்சுவேஷன். விச் மீன்ஸ் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மில்க் பாக்கெட்டோட ப்ரைஸை வந்து ரொம்ப அதிகம் பண்ணிடுவாங்க, அப்பனா பீப்புள் வாங்குறது வந்து கம்மியாகுமா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா இன்ஃபிளேஷனரி சிச்சுவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் இப்ப வெனிசுலால வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்ட்டு நினச்சி நினச்சி வந்து என்ன ஆகிருது அப்படின்னா, அந்த பிரசிடென்ட் வந்து இறந்துடுறாரு, அதாவது சாவஸ் வந்து இறந்துடுறாரு. ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து எக்ஸாக்ட் இன்ஃப்ளேஷனரி சிச்சுவேஷன் வெனிசுலா. அதாவது ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு வாங்கணும்னா தே ஹாவ் டு ஸ்பெண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ், ஒரு பனானா வாங்கணும்னா தே ஹாவ் டு ஸ்பெண்ட் தௌசண்ட்ஸ் ஆர் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணும். அண்ட் மணிக்கான ஒரு வேல்யூவே இல்லை, நீங்கள் சும்மா ரோட்டில் நடந்து போய் ஒரு கோடியை கொண்டு போனால் கூட உங்களை யாருமே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வெனிசுலாவில் மணிக்கான வேல்யூவே வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நினச்சி தான் வந்து அந்த பிரசிடென்ட் வந்து இறந்துடுறாரு, டெத் ஆஃப் ஹியூகோ சாவஸ். அண்ட் இந்த ஒரு பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, என்டையர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருமே வந்து காலியா தான் இருக்கு. பட் பீப்புளுக்கான தேவை, அன்றாட தேவை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால பிரைஸ் ரைஸ் வந்து ரொம்ப அதிகம் பண்ணிடுறாங்க. இப்போ அவர் இறந்துட்டாரு, அவருக்கு அப்புறம் யாரு வராருன்னா அவரோட சக்சஸார் நிக்கோலஸ் மடுரோ அவர் வராரு. ஸோ பீப்புள் வந்து ஓகே இவராது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ்லேருந்து காப்பாற்றுவார், டிஸ்ட்ரெஸ்லேருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு வந்து பீப்புள் நம்பினாங்க. பட் இவர் வந்து அவரோட பொசிஷனை வந்து பார்க்கறதுல தான் கரெக்டாக இருந்தாரோ தவிர பீப்புளுக்கு எந்த ஒரு
நல்ல விஷயமும் இவர் பண்ணல அப்படிங்கிறதும் வந்து எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ 2014ஓட எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் 89%. அதே 2016ல வித்தின் 2 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 800% ட்ரிபிள் டிஜிட்ல வந்து இன்ஃப்ளேஷன் வந்து மாறிடுச்சு. லாஸ்டா 2018ல இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 16,98,488% இருந்தது. அதாவது ஒரு டாலர் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலரோட வேல்யூ 74 ருபீஸ் ஓகேயா. இதே நீங்கள் வெனிசுலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாலரோட வேல்யூ பல மில்லியன் ருபீஸாக வந்து இருக்கும், பல மில்லியனாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. விச் மீன்ஸ் ஒரு டிஷ்யூ பேப்பர் வாங்கணும்னா கூட யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 10 lakhs, 20 lakhs அந்த அளவுக்கு வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னொரு ரீசனும் என்ன அப்படின்னா ரெவன்யூ இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய கரன்சிஸ் வந்து அவங்களே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெனிசுலாவே வந்து வெனிசுலன் கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்கன்னா பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வேற எந்த கரன்சியோட பேக்கிங்கும் இல்லாமல். ஸோ அது வந்து டெஃபினட்டா ஒரு ரியல் எக்கனாமிக் க்ரோத்தா இருக்கவே முடியாது, பிகாஸ் மணி மட்டும்தான் இருக்கு அவங்க கிட்ட, அதை வாங்கறதுக்கான ப்ராடக்ட்ஸ் அவங்க கிட்ட இல்ல, அதுதான் மேஜர் டிமாண்டே. அதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்புமே கவர்மெண்ட் எடுக்கல, மணி மட்டும் வச்சுட்டு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அதனாலதான் அவங்களோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியானதுக்கான மேஜர் ரீசனே அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து இந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது டெஃபினட்டா நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அப்படி வந்தவங்க தான் வந்து சைனா அண்ட் ரஷ்யா. ஸோ சைனா அண்ட் ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் உங்களோட சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறோம், உங்களுக்கான தேவையான ப்ராடக்ட்ஸ் டெய்லி நெசசிட்டிஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், ஆனால் இன் ரிட்டர்ன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வெனிசுலாட்ட சொல்கிறாங்கன்னா உங்களோட ஆயில் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் எங்களோட கண்ட்ரோலுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு சைனாவும் சொல்கிறாங்க வெனிசுலாவும் சொல்கிறாங்க. பட் ஒன்லி ரெவன்யூ வந்து வெனிசுலாக்கு என்ன தான், ஆயில் ஃபீல்டு தான், அவங்க வந்து இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி வரும் இல்லையா. ஸோ யூஎஸ் வந்தாங்க, யூஎஸ் வந்தாங்க, பட் யூஎஸ் வந்து கரண்ட் பிரசிடென்ட் கூட டீலிங் பண்ணலை. யார் கூட டீலிங் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் வித் கைடோ அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா அங்கே வெனிசுலாவில் இருக்க அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் தான் வந்து கைடோ. ஸோ இவர்கிட்ட வந்து ட்ரம்ப் பீரியட்ல தான் வந்து நடந்தது இந்த விஷயம். ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எப்படியாவது இப்ப இருக்க கரண்ட் கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணிருங்க, நீங்க எப்படியாவது பிரசிடென்ட் ஆயிருங்க, அண்ட் உங்களுக்கான எல்லா டெய்லி கம்யூனிட்டிஸும் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம், ஆனா இன் ரிட்டர்ன் நீங்க ஆயில் ரிசர்வ்ஸ் மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு ட்ரம்ப். அதுக்கு அந்த பர்சன் அதாவது கைடவும் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப அவரே வந்து தன்னத்தானாலேயே வந்து நான் தான் இந்த வெனிசுலாவோட பிரசிடென்ட் அப்படின்னு வந்து அறிவிக்கவும் வந்து செஞ்சாரு. பட் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஒரு காலத்துல நடந்துட்டு தான் இருந்தது வெனிசுலால. ஸோ ஃபைனலி இப்ப வந்து பிரசிடென்ட் யாருன்னா வந்து நிக்கோலஸ் மடுரோ தான் வந்து அங்க இருக்க கரண்ட் பிரசிடென்ட். ஸோ இவரெல்லாம் வந்து பிரசிடென்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து வெனிசுலா நடந்துட்டு இருக்கு. ஸோ பீப்புள் இன்னமும் வந்து அவங்களோட அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யாதவங்களாதான் வந்து இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து இன்ஃப்ளேஷனரி சுச்சுவேஷன் எப்படி கம்மி பண்ணலாம், ஒரு ப்ராப்பர் எக்கனாமிக் பிளானிங் கொண்டு வரணும், அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ தவிர அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கோல்டு வார்ஸை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, அவங்களோட பொசிஷன் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வெனிசுலாட்ட இருந்து நம்ம என்ன லெசன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா பிலிவ் இன் இன்சென்டிவ்ஸ் மோர் தேன் ஐடியாலஜி. அதாவது நம்மளோட எக்கனாமியை ரிவைவ் பண்ணுறதுக்கு லாஸ் இருந்தால் மட்டும் பத்தாது, அதை வந்து நம்ம ப்ராப்பரா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கம்பெனிஸை வந்து எதுவுமே ஃப்ரீயா கொடுக்க கூடாது, ஒரு ப்ராப்பர் ப்ரைஸ் கண்ட்ரோலோட தான் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து ப்ராப்பர் லாஸ் அதாவது ப்ராப்பர் எக்கனாமிக் பிளானிங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம லேர்ன் ஃபிஸ்கல் ரெஸ்ட்ரைண்ட். ஸோ மணி அதிகமா இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை, அந்த அதிகமா இருக்க மணியை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து விஷயமே. அதாவது மணி அதிகமா இருந்து அதை ப்ராப்பரா நம்ம யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கான யூஸே வந்து கிடையாது. ஸோ நம்மளோட மணியை நம்ம எப்படி ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுலதான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரிண்டிங் மணி அட் வில் இஸ் அ பேட் ஐடியா. அதாவது எந்த ஒரு எக்கனாமி எந்த ஒரு கண்ட்ரி எடுத்துக்கலாம், எந்த ஒரு பேசிக் கரன்சியோட பேக்கிங் இல்லாம ஒரு அவங்களே தன்னைத்தானாலேயே மணி பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ரியல் எக்கனாமிக் க்ரோத் கிடையாது, இது வந்து இன்ஃப்ளேஷன் இன்னமும் அதிகமாக தான் வந்து கொண்டு போகும். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வெனிசுலாவை தான் நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி டெஃபினட்டாக ஒரு கண்ட்ரியில
ப்ராப்பர் எக்கனாமிக் பிளானிங் இருக்கணும், ப்ராப்பர் லீடர்ஷிப் இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சாவஸ் அவர் வந்து பீப்புளுக்கு ஒரு நல்ல லீடர் தான், பட் வாட் இஸ் த யூஸ் ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க லாங் டேர்ம் சொல்யூஷனை தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுமோ தவிர ஷார்ட் டேர்ம்ல டெஃபினட்டா கிடையாது. பிகாஸ் ஷார்ட் டேர்ம்ல கான்சென்ட்ரேட் பண்ணாலும் அது வந்து ஃபியூச்சர்ல கிரைசிஸ் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனா வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கவர்மெண்டோட ஜாபே. ஸோ எந்த ஒரு லீடர் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் தேர் கோல் ஹாஸ் டு பி லாங் டேர்ம் ஹாப்பினஸ் ஆஃப் த பீப்புள். Thank you for watching.